வணக்கம். 21/6/2020 தந்தையர் தினம். எல்லோருக்கும் தந்தையர் தின நல்வாழ்த்துக்கள். எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு உணவுங்க களியும் கறி குழம்பும். எல்லா அப்பாக்களுக்கும் இது ரொம்ப பிடிக்கும். ஆனால் இப்போ இருக்கிற இந்த ஜென்ரேஷனில் இருக்கிற மகள்களுக்கு அவ்வளவா களி செய்ய தெரியாது. அப்பாக்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக நம்ம அவங்களோட அம்மா எப்படி செஞ்சு கொடுத்தாங்களோ அதே ஸ்டைலில் சிம்பிளாக ரொம்ப ரொம்ப சுவையான களியை எப்படி செய்யணும் அப்படின்னு நான் சொல்லித்தரப்போகிறேன். எங்கள் அப்பா எவ்வளோ ருசிச்சு ருசிச்சு சாப்பிட்றார் பாருங்க. எங்கள் அப்பா சொன்ன வார்த்தை எங்கள் அம்மா செஞ்சு கொடுத்து மாதிரி இருந்தது. அதாவது எங்கள் அப்பாவோட அம்மா செஞ்ச மாதிரி இருந்துதான். வாங்க உங்களுக்கு சொல்லித்தரேன் எப்படி களி செய்யணும்னு. நான் வந்து இன்னைக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேங்க. இந்த கோதுமை மாவு கோதுமை களி தான் எங்கள் அப்பாவுக்கு பிடிச்சிருக்கு, எங்கள் அப்பா வந்து சொன்னார். அதனால் கோதுமை மாவு எடுத்திருக்கேன், 1/2 கிலோ எடுத்திருக்கேன் கோதுமை மாவு. அதே மாதிரி தண்ணியும் 1/2 லிட்டர் தண்ணி எடுத்துக்கணும், அவ்வளோதாங்க. இது ரெண்டே பொருளை வச்சு தான் நான் செய்ய போகிறேன். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு தண்ணியை வந்து நல்லா கொதிக்க விடுங்க. தண்ணி நல்லா கொதிக்கணும், இந்த 1/2 லிட்டர் தண்ணியும் நல்லா கொதிக்க விடுங்க. தண்ணி கொதிக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிட்டு, இப்போ பாருங்க தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம எந்த பாத்திரத்தில் வந்து களி செய்ய போகிறோமோ அந்த பாத்திரத்தில் நான் பாதி அளவுக்கு இந்த தண்ணி கொதிக்கிற தண்ணி வந்து ஊற்றிக்க போகிறேன். ஸ்டவ் வந்து ஆனில் தான் இருக்குது, லோ ஃப்ளேமில் இருந்தாலும் பரவாயில்ல. இப்போது பாதி அளவுக்கு தண்ணி இந்த கொதிக்கிற தண்ணியை ஊற்றிட்டு மீதி பாதி அளவு கொதிக்கிற தண்ணி நான் வந்து தனியாக எடுத்து வச்சிட்டேன். இப்போ இந்த வானலில் தான் நான் போட்டு கிளற போகிறேன் இந்த களியை. இப்போ இந்த தண்ணி கொதிக்கிற தண்ணி பாதி ஊற்றிருக்கோம் இல்லையா, இதில் உங்களுக்கு உப்பு தேவைன்னா போட்டுக்கலாம், உப்பு இல்லைனாலும் களி செய்யலாம். ஏன்னா குழம்புல உப்பு இருக்கும் இல்லையா, அதனால நான் வந்து 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கிறேன். உப்பு போட்டுட்டு ஒரு கலக்கிறேன், உப்பெல்லாம் நல்லா கரைஞ்சிடணும். உப்பு நல்லா கரைஞ்சிட்டு அந்த கொதிக்கிற தண்ணியிலேயே நல்லெண்ணெய்ங்க, நல்லெண்ணெய் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டால் போதும். ஒரு வாசனைக்கும் நல்லெண்ணெய் வந்து ரொம்ப சத்தானது, நம்ம எல்லாருக்குமே தெரியும் நல்லெண்ணெயில் உடம்புக்கு எவ்வளோ சத்தானது. களிங்கிறது விஷயமே வந்து ரொம்ப ரொம்ப சத்தானது. இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் நம்மளுக்கு தெரியறதில்ல களியோட மகத்துவம். இது எல்லாரும் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தாங்க. அதுவும் ஸ்பெஷலாக இந்த ஃபாதர்ஸ் டே அன்னைக்கு அப்பாவுக்கு பிடிச்ச மாதிரியான உணவு சமைக்கணும் அப்படின்றதுனால நான் உங்களுக்காக சொல்லித்தரேன். இப்போ பாருங்கள் இந்த மாவு ஃபுல்லு மாவையும் நம்ம எவ்வளோ எடுத்து வச்சுருந்தோம், 1/2 கிலோ மாவு எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா. அந்த 1/2 கிலோ மாவையும் நான் போட்டு கொட்டி நல்லா கிளறேன். ஒரு கையில் நான் கேமரா வச்சுருக்கேனால என்னால் கிளற முடியல, நான் உங்களுக்கு கிளறி காட்டுறேன். நல்லா அந்த மாவு அந்த கொதிக்கிற தண்ணி இருக்கு இல்லையா. இப்போ அடுப்பு வந்து ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, நம்ம கிளற வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கிளறிடுங்க. உங்களுக்கு வந்து தண்ணி பத்தல, கொஞ்சம் மாவாகவே இருக்குது அப்படின்னா நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா தண்ணி, சுடுதண்ணி, அந்த சுடுதண்ணி இன்னும் கொஞ்சம் கூட ஊற்றி கொஞ்சம் கிளறிக்கலாம். அது எப்படி அந்த பக்குவம் பார்த்தீங்கன்னா மாவு வந்து இந்த கொழுக்கட்டைக்கெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா மாவு, அந்த அளவுக்கு இருக்கணும். ரொம்ப தண்ணியாக ஊற்று, நிறைய தண்ணி ஊற்றக்கூடாதுங்க. இப்போ நான் சொன்ன அளவு தண்ணீரே தான், கொஞ்சம் கொஞ்சமாக இதில் ஊற்றி கொழுக்கட்டை மாவு அளவுக்கு நம்ம கிளறி எடுத்துடணும். அந்த ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்லே வச்சு நீங்கள் நல்லா கிளறிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கிளறிங்க.
நல்லா அடி பிடிக்காம நான் ஒரு கையில கலர்றதுனால உங்களுக்கு காட்டணுன்றனால நான் ஒரு கையில கிளறிட்டு இருக்கேன். இப்போ நான் கேமரா வச்சுட்டு ஃபுல்லா கிளறிடுறேன். இதை பாருங்க, நல்ல பானல்ல ஒட்டாத அளவுக்கு, அந்த பாத்திரத்துல ஒட்டாத அளவுக்கு நல்லா கிளறி எடுத்துருங்க. இந்த மாதிரி பக்குவத்துல இருக்கணும். இப்போ வந்து மாவு வந்து வேகல, நம்ம சும்மா வந்து கிளறி தான் விட்டுருக்கோம், அதாவது அந்த தண்ணியோட கிளறி விட்டுருக்கோம். இப்போ என்ன பண்ணோம்னா, மீதி இருந்த தண்ணியும் சுடு தண்ணியும் அப்படியே ஊத்திட்டு பாருங்க, அந்த மூழ்கிற அளவுக்கு இல்லை, அந்த தண்ணி வந்து அப்படியே தனியா தெரியணும் பாருங்க. இப்போ கலக்க கூடாது, அந்த தண்ணியோட மாவை வந்து இப்போ கலக்க கூடாது. அந்த தண்ணி வந்து அப்படியே வெளியே சுத்தி நிக்கிற மாதிரி ஊத்திட்டு இப்போ அடுப்பை வந்து ஓரளவுக்கு மீடியம் ஃப்ளேம்ல வைக்கணும். இப்போ நான் மீடியம் ஃப்ளேம்ல உயர்த்துறேன் பாருங்க அடுப்பை. அப்போ கொதிக்க ஆரம்பிக்குது, அந்த தண்ணி கொதிக்குது பார்த்தீங்களா, சுத்தி இருக்கிற தண்ணி கொதிக்க ஆரம்பிக்குது. தெரியுதுங்களா உங்களுக்கு, பபிள்ஸ் வருது. அந்த கொதிக்கிற அந்த தண்ணியிலேயே வந்து இந்த மாவு வந்து வேகணும் சரிங்களா. ஒரு 5 நிமிஷம் போதுங்க, ஏன்னா இது கோதுமை மாவு. இது நீங்கள் வந்து எந்த மாவில் வேணால் செய்யலாம். இப்போ நான் மூடி வச்சிட்டேன் ஒரு 5 நிமிஷத்துக்கு பாருங்க. மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன் நான், ஃப்ளேம் வந்து ரொம்ப ஸ்லோ பண்ணல, மீடியம் ஃப்ளேம்லேயே மூடி வச்சுருங்க. இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு, நான் செக் பண்ணி பார்க்குறேன் நல்லா வெந்துருச்சான்னு. இப்போ பாருங்க, அந்த சுற்றி ஊற்றணும் இல்லையா தண்ணி, அந்த தண்ணியிலேயே அப்படியே அந்த மாவெல்லாம் நல்லா வெந்திருக்கும். மாவு வந்து அப்படியே மலை மாதிரி குவிச்சு வைக்கணும் சரிங்களா. அதை வந்து நம்ம கிளறி விட, இப்போ கிளறி விட தேவையில்லை, நம்ம வந்து நல்லா வெந்துட்ட பிறகு கிளறணும் சரிங்களா. இப்போ இது மாவு வந்து வெந்துடுச்சா இல்லையா அப்படின்னு எப்படி செக் பண்ணி பார்க்கணும்னு நான் சொல்கிறேன். சும்மா கொஞ்சமாக அந்த மாவை மேலோட்டமாக எடுத்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி, சும்மா சாதாரண தண்ணி தான், பைப்பிலேருந்து பிடிச்ச தண்ணி தான், ஆறின தண்ணி. அதில் இந்த மாவை போட்டிங்கன்னா இப்படி நிற்கணும். அப்புறம் எடுத்து உருட்டி பார்த்தா உருட்டுற அளவுக்கு வரணுங்க. மாவு வேகலைன்னா அப்படியே வந்து சத சதன்னு போயிடும், நம்மளால உருட்ட முடியாது. இது தாங்க பக்குவம், இது ஒரு 5 நிமிஷத்துல ரெடி ஆயிடும் உங்களுக்கு இந்த களி. அவ்வளோதாங்க, களி மாவு வெந்து வந்துருச்சு, உருட்டுற பதத்துக்கு வந்துருச்சு, களியும் ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்களா எவ்வளோ வந்து சுலபமான ஒரு களிங்கிறது, சுலபமான ஒரு உணவு வகை, ரொம்ப சத்தான உணவு வகை, பாரம்பரிய முறைப்படி செய்கிற ஒரு உணவு முறை. நம்ம தந்தையர்கள் எல்லோருக்கும் அவங்க அம்மா எப்படி செஞ்சு கொடுத்தாங்களோ அந்த மாதிரி நம்ம செய்ய முடியும். இப்போ வந்து இந்த சுற்றி இருக்க தண்ணிலாம் பாருங்கள் நல்லா வத்திடுச்சு. இப்போ நான் அந்த வானலில் இருக்கிற அந்த களியை வந்து நல்லா கிளறிக்கிறேன். கொஞ்சம் அடி பிடிச்ச மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல, அடியில் கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கோங்க. அது வந்து மேலே இருக்க பார்த்தீங்களா களி, அது மட்டும்தான் நம்ம எடுத்து இது பண்ண போகிறோம். அடியில் வந்து அடி பிடிக்காமல் நீங்கள் பார்த்துக்கோங்க, கொஞ்சம் அப்படி ஒட்டினாப்பில் தான் வரும். ஏன்னா நம்ம இது சுலபமாக செய்கிறோம், இது ஒரு 10 நிமிஷம் தாங்க, 10 நிமிஷத்தில் இது ரெடி ஆகிடும். இப்போ வந்து நான் நல்லா கிளறி விடுறேன். இந்த தண்ணி நம்ம ஊற்றுனோம் பார்த்தீங்களா, அந்த வெந்துட்டு இருந்தது இல்லையா, அந்த தண்ணியிலே அப்படியே கிளறி விடுறேன். வேற எந்த தண்ணியும் நான் எக்ஸ்ட்ரா சேர்க்கல. நல்லா சுருள வந்த உடனே அடுப்பை வந்து நான் ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணிட்டு நல்லா வந்து கிளறிக்கோங்க. அந்த சூட்டுலேயே வந்து ஒரு கிளறி கிளறினா போதும். அந்த காலத்துலலாம் இந்த களி கிண்டுறதுக்குன்னே ஒரு குச்சி வச்சுருப்பாங்க, மத்து இல்லை பின்னாடி பக்கம் அப்படி இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு களி குச்சின்னு ஒன்று வச்சுட்டு நல்லா இதை போட்டு நல்லா கிண்டுவாங்க. இப்போ நம்மளுக்கு அந்த குச்சி வந்து கிடைக்கலனாலும் பரவாயில்ல, இருக்கிற பொருளை வச்சு நம்ம அந்த கரண்டியை வச்சு நல்லா வந்து சுருளை கிளறிக்கோங்க. நல்லா அதை வந்து அப்படியே சுருண்டு திரண்டு அப்படியே அதை ஒரு குவியல் மாதிரி நல்லா குவிச்சுக்கோங்க. நல்லா சுருண்டு வர கிளறிக்கோங்க, சுருளை கிளறிக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்ம அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்ச களி
அவங்களோட அம்மா ஸ்டைல்ல நம்ம செஞ்சு இந்த தந்தையர் தினத்துல அப்பாவை சந்தோஷப்படுத்தலாம். எங்க அப்பாக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நான் இந்த களி செஞ்சு கொடுக்கும் போது அவர் முகத்துல அவ்வளோ சந்தோஷம், எங்க அம்மா செஞ்ச மாதிரி இருக்கு கண்ணு அப்படின்னு என்கிட்ட சொன்னாரு பாருங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதனால்தான் நான் உங்க எல்லார்கிட்டயும் பகிர்ந்துக்கிறேன். இத வந்து உங்க அப்பா எல்லாருக்கும் வந்து நீங்க கண்டிப்பாக செஞ்சு அவங்கள சந்தோஷப்படுத்தணும். இப்போ ஒரு பாத்திரத்துல நானு நல்லெண்ணெய் தடவி வச்சிருக்கேன். அதுல இப்ப நம்ம உருட்டினோம் இல்லையா, அந்த களியை வந்து நம்ம அதுல போட்டு இப்போ எப்படி வந்து களியை வந்து உருண்டை பிடிக்கிறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த களியை வந்து அந்த பாத்திரத்துல நல்லெண்ணெய் தடவி வச்சிருந்த பாத்திரத்துல போட்டுட்டு இந்த தண்ணி வந்து நம்ம தொட்டு ஒரு கையில வந்து நல்ல கையை முதல்ல நல்ல வாஷ் பண்ண கையா இருக்கணும். அப்புறம் கொஞ்சம் தண்ணி தொட்டு என்ன பண்ணும், இந்த களியை வந்து இப்படி பிடிக்கணுங்க. ஏன்னா சூடா இருக்கு இல்லையா, அதனாலதான் கொஞ்சம் தண்ணி தொட்டு பண்ணணும். தண்ணி நல்லா வந்து இந்த மாதிரி பிடிச்சு பிடிச்சு உருண்டை மாதிரி பண்ணோம், களியை உருட்டுறதுன்னு சொல்லுவாங்க. எங்க அத்தை வீட்டிலலாம் எங்க மாமனார வந்து இந்த களி உருட்டுறதுக்குன்னே ஒரு பாத்திரம் வச்சிருப்பாங்க. அது வந்து மரத்துல எங்க எங்க மாமாவே செஞ்சது. அது அந்த பாத்திரத்துல இப்படி போட்டு நல்லா உருட்டுவாங்க. அப்ப வந்து நம்ம சாப்பிட்ற மாதிரி நல்லா உருண்டை உருண்டையா வந்துருங்க. இது பாருங்க, நம்ம களி கோதுமை களி சத்தான பாரம்பரிய சுவை மிக்க ஒரு உணவு பண்டம் தயாராயிடுச்சு. நம்ம தந்தை எல்லோருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு டிஷ்ஷுங்க. இத கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க உங்க அப்பாவுக்கு. அது மட்டும் இல்லாம இப்போ நம்ம வர ஜென்ரேஷனுக்கும், அதாவது நம்ம குழந்தைங்களுக்கும் இதை வந்து இதை பத்தி வந்து சொல்லி கொடுத்து அதை அவங்க கண்டிப்பாக சாப்பிட வைங்க. இப்பத்துல இருந்தே நான் வந்து கறி குழம்பு செஞ்சிருக்கேன், எங்க அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சது. இந்த களிக்கும் இந்த கறி குழம்புக்கும் ரொம்ப நல்ல காம்பினேஷன். சாப்பிட்டவங்களுக்கு தான் தெரியும் இதோட ருசி. அதே மாதிரி எங்க அப்பாக்கு எங்க அப்பாவோட அம்மா, அதாவது எங்க பாட்டி செஞ்ச ஸ்டைல்லே இருக்கு அப்படின்னு சொல்லி எனக்கு பாராட்டு கொடுத்துருந்தாரு. எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. தேங்க்யூப்பா, ஹாப்பி ஃபாதர்ஸ் டே. உங்களுக்காக தான் ஸ்பெஷலா செஞ்சிருக்கேன். எல்லாரும் அவங்க அப்பாக்கு அவங்கவுங்களோட அப்பாக்கு கண்டிப்பாக இது செஞ்சு அசத்துங்க. பாருங்க அந்த கறி குழம்புல அந்த களி வந்து நல்லா தொட்டு தொட்டு அப்படியே எங்க அம்மா எல்லாம் சொல்லுவாங்க அப்படியே முழுங்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நல்லா இருக்கும். பாருங்க எங்க அப்பாவோட முகத்துல எவ்வளவு ஒரு சந்தோஷம். எங்க அப்பா வந்து சொல்றது இதுதான், சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்கு, எங்க அம்மா செஞ்ச மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னாரு. அது எனக்கு ரொம்ப வந்து சந்தோஷமா இருந்துச்சு. மறுபிறவி என்பதில் நம்பிக்கை இல்லை எனக்கு. எங்கே மற்றவருக்கு மகளாய் பிறந்து விடுவேனோ என்ற பயத்தால் என் விழியில் கண்ணீர் வந்ததில்லை. உன்னால் என் கனவிலும் கஷ்டத்தை பார்த்ததில்லை. ஆயிரம் முறை என்னை நீ கடைந்து கொண்டாலும் பலி வந்தது என்னமோ உன் இதயத்தில்தான். ஆயிரம் கோடிகள் கொட்டி கொடுத்தாலும் உன் அரவணைப்புக்கு அது ஈடாகாது. தாயோடு மணிக்கணக்கில் உறவாடுவோம், ஏனோ தந்தையோடு நொடி பொழுதில் பேசி முடிப்போம். ஆல்பத்தில் அடக்கம் செய்யப்பட்ட நினைவுகளோடு அழுது புலங்குவதில் அர்த்தமேதும் இல்லை. அவர் இருக்கும் பொழுதே அனைத்து ஆற தழுவிக்கொள்வதில் தவறேதும் இல்லை. குடும்பத்திற்காக தன்னை தியாகம் செய்து கொண்டிருக்கும் அனைத்து தந்தையருக்கும் எனது இனிய மனமார்ந்த தந்தையர் தின நல்வாழ்த்துக்கள். தெய்வங்கள் எல்லாம் து
பாட்டு பாடு இப்ப ரசிக்கிறேன்.